அனைவருக்கும் வணக்கம். சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வர நிறுவனங்கள் இதுக்கு எதிராக ஒரு சில சதி வேலைகள் வந்து சீனா திட்டம் போட்டு செய்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் எல்லாத்தையுமே நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேரோட கேள்வியாக இருந்தது ஒரு சில தினங்களாக, குறிப்பாக இந்த ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகளில் ஒரு சில மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு, இதனால் நம்மளோட S-400 ஆர்டர் பண்ணது கண்டிப்பாக வருமா அப்படின்ற ஒரு கேள்விகள் எழுப்பியிருந்தீங்க. ஸோ எதனால் இந்தளவுக்கு தாமதம் அப்படின்ற கேள்விகளும் கூடுதலாக கேட்டிருந்தீங்க. பட் இது எல்லாத்துக்குமே வந்து விட தர மாதிரி ஒரு சில செய்திகள் வர தொடங்கியிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இருந்து பார்த்தோம்னா, இந்த பதட்டங்களை ஆரம்பித்த உடனே நம்மளோட முதல் கேள்வியாக என்ன இருந்ததுன்னா, இந்த சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து போர் ஏற்பட்டால் கண்டிப்பாக ஏதாவது ரஷ்யா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நம்ம பார்த்தோம். இது பல மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கேள்விக்கு வந்து விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம இந்தியாவை பொறுத்தளவு நம்ம டிஃபென்சிவாக ஒரு சில விஷயங்கள் இந்திய ராணுவத்தில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் தொழில்நுட்பமும் ஒரு சில ஆயுதங்களும் நமக்கு தேவைப்படுது. அந்த அதை வந்து யார் பூர்த்தி பண்ணுறாங்களோ அது வந்து கண்டிப்பாக இந்தியாவோட நட்பில் இருக்க போகிற நாடு தான் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த வகையில் ரஷ்யா பதட்டங்கள் ஏற்பட்டு ஆரம்பிச்சதுலேருந்து எந்த ஒரு ஆயுதங்களுமே இதுவரைக்கும் தரலை அப்படின்னு சொல்லலை. ஸோ இதுவரைக்குமே எல்லாமே கேட்டதை கொடுத்துட்ருக்காங்க. அதுவே இந்தியாவுக்கு ஒரு சக்ஸஸ் தான். ஸோ இப்பையும் வந்து நம்ம இப்போ தான் எடுத்து வச்சிருக்கோம் உள்நாட்டு உற்பத்திகளை அதிகப்படுத்தணும் இராணுவ பொருட்களுக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ நமக்கு கேட்ட விஷயங்கள் எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்குது ரஷ்யா தரப்பில் இருந்து. ஆனால் சமீபத்தில் ஏற்பட்ட மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த யூஎஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக ஒரு சில விஷயங்கள் இந்தியாவுக்கு அவங்களா முன்வந்து உதவுறதுக்கான விஷயங்கள் பயங்கரமாக வந்து வெளியிட்டாங்க. அதாவது அவர் எங்கே போனாலுமே இந்த குவாட் நாடுகளை பற்றி பேசுகிறதும், இந்தியாவுக்கு வந்து எந்த அளவுக்கு சீனா வந்து பதட்டங்கள் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயங்கள் பேசுகிறதா தான் இந்த யூஎஸ் செக்ரட்டரி வந்து ஒரு லாஸ்ட் ஒன் இயராகவே செயல்பட்டு இருந்தார். ஸோ இதனால வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு குட்டி குட்டியாக நொரை வந்து உருவாகி பெரிய நொறையாக உருவானவுடனே அது பொங்கி வெடிச்ச மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். சமீபத்தில் வந்து ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் டைரக்டாக ரஷ்யா டுடேன்ற ஒரு சேனல் ஆனிவர்சரியில் வந்து ஒரு ஸ்பீச்சில், அதாவது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அது பதில் சொல்கிறாரு. இந்தியா வந்து உணரணும், இந்தியா வந்து இந்த யூஎஸோட ட்ராப்பில் விழுந்துடக்கூடாது இந்த ஆன்டி சைனீஸ் கேம்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தை சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாரு. ஆனால் இதில் எந்த காரணத்தினால இந்த பதட்டங்கள் ஏற்பட்டது, இந்தியாவோட செக்யூரிட்டி ரீசன்ஸ் என்ன இருக்குது, அதாவது நேஷனல் செக்யூரிட்டி விஷயம், ஸோ இந்தியாவோட இறையாண்மை, இதெல்லாம் பற்றி பேசவே இல்லையா அவர் அப்படின்ற ஒரு கேள்விகள் இருந்தது. இதுக்கு பதில் அளிக்கிற மாதிரி நம்மளோட எம்இ ஸ்போக் பர்சனும் வந்து, அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரோட ஸ்போக் பர்சனும் வந்து அதுக்கு பதில் அளிக்கிற மாதிரி ஒரு பாலிஷாக சொன்னார். சரி, இங்கே வந்து ஏதாவது இப்போ இந்தியாவில் ஏற்பட்டிருக்க பிரச்சனை வந்து நேஷனல் செக்யூரிட்டி சம்மந்தமானது, எங்கள் லேண்டு இறையாண்மைக்கு எதிரான ஒரு விஷயங்கள் நாங்கள் வந்து எதிராக சீனாவுக்கு அதாவது சீனா எதிராக நாங்கள் சண்டை போட்டுருக்கோம், ஆனால் இந்த நேரத்தில் வந்து இந்த நாட்டோட உறவு அந்த நாட்டோட உறவு நாங்கள் பார்க்க முடியாது, ஏன்னா எங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப்பு எல்லா நாடுகளோடையுமே இருக்குது, இந்த நாடோட தான் இருக்கணும், இந்த நாடோட இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தினாங்க. எதனால் இதை தெளிவுபடுத்துனாங்க? அடுத்தது நம்ம விஷயத்தை பார்த்தோம்னா, சமீபத்தில் இந்த S-400 மிசைல் சிஸ்டம்மை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சீனா ஃபர்ஸ்ட் பேட்ச் டெலிவரி பண்ணிட்டாங்க, செகண்ட் பேட்ச் தான் தரமாட்டோம்னு ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் துருக்கிக்கும் அதே மாதிரி தரத்துக்கு ரஷ்யா ஒத்துக்கிட்டாங்க. துருக்கிக்கு S-400 எப்படி வாங்கலாம் அப்படின்னு அமெரிக்கா ஒரு கேள்வியாக இருக்குது. எதனால் கேட்குறாங்க அமெரிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டோ நாடுகளில் துருக்கியும் ஒரு நாடாக இருக்குது. நேட்டோவில் ஒரு சில அமைப்புகள் ஒரு சில பாலிசிஸ்லாம் போட்டிருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதை மீறி துருக்கி எப்படி நீங்கள் வந்து S-400 வாங்கலாம் அப்படின்றதுக்காக யூஎஸ் வந்து துருக்கி மேலே ஒரு சில சாங்ஷன்ஸ் போட்டாங்க. ஸோ இந்த தடைகள்லாம் போட்டனால இப்போ துருக்கி வந்து எங்களால் வந்து இந்த யூஎஸ் போட்ட தடைனால நாங்கள் ரஷ்யா கூட வாங்குறதா வேணாமா அப்படின்ற யோசனைகள்லாம் பற்றி ஒரு மௌனம் சாதிச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவு அந்த மாதிரியான சூழ்நிலை இங்கே ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. எங்களுக்கு இண்டிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப் எல்லா நாடுகளோடையும் டிப்ளமேட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ ரஷ்யா கூட வாங்கக்கூடாதுன்னு யூஎஸ் எங்களை சொல்ல முடியாது. அப்படி சொன்னாங்கன்னா நாங்கள் அதுக்கு எந்த மாதிரி பதில் தருவோன்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற விஷயங்களும் ரஷ்யாவுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக நம்மளோட எம்இ ஸ்போக் பர்சனும் சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இதில் ரொம்ப தெளிவாக இருக்க விஷயம் என்னன்னா, அதாவது நாங்கள் எந்த மாதிரியான உறவுகள் எந்த நாட்டோட போட்டுட்டு இருக்கோமோ கல்ச்சர் ரீதியாக ஒரு ட்ரெடிஷ்னல் ரீதியாக பல ஆண்டுகளாக தொடர்ந்துட்டு இருக்க விஷயங்களை விட்டு நாங்கள் வெளியேற போறதில்லை. அதாவது ரஷ்யா உடனான எந்த அளவுக்கு வர்த்தக ரீதியான ஒரு டைப்ஸ் வச்சிருக்கோங்களோ அதுலேருந்து வெளியேற போறதில்லை. இப்போ 60, 70, 80 காலகட்டத்தில் வந்து பாகிஸ்தான் தான் வந்து எல்லாமே நினச்சிட்டு ஒரு நல்ல உறவை மேம்படுத்தணும் அப்படின்னு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட யூஎஸ் வந்து இப்போ உணர்ந்துட்ட பிறகு ஒரு சில விஷயங்கள் இந்தியா கிட்ட வராங்க அப்படின்றதுனால நம்ம அதை வந்து அதாவது அதுக்கு யூஎஸ்க்கு எதிராக நம்ம செயல்பட முடியாது. ஸோ இப்போதைக்கு எல்லா நாடுகளோடுமே ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் நகர்வுகள் இருக்கனால அதை இந்தியா பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றது தெளிவுபடுத்திட்டாங்க. ஸோ இப்போ நம்ம S-400 மிசைலுக்கு வந்து இதனால பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக
கண்டிப்பாக இல்லை, இது எல்லாமே அக்ரிமெண்ட் படி போயிட்டுருக்கு. 2000 இது வந்து S-400 அப்படின்றது தாமதமாக அப்படின்ற ஒரு கேள்விக்கே இடம் இல்லை. ஏன் அப்படின்னா, S-400 வந்து சைன் பண்ணும்போதே 2018 சைன் பண்ணும்போதே கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே தான் வந்து இந்த S-400 மிசைல் சிஸ்டம் வந்து வரும், உங்களுக்கு டெலிவரி பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க தெளிவுபடுத்திட்டு தான் அந்த சைனே போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது தாமதம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ கூட பதட்டங்கள் ஆரம்பித்த பிறகு அவங்க வந்து, அதாவது நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு, பதட்டங்கள் ஆரம்பித்த பிறகு கூட நம்மளுக்கு வந்து அவங்க S-400 தரதை இன்னும் வேகப்படுத்தி தாங்க தரோம் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே போட்ட பிளான் படி இன்னும் சீக்கிரமாக தரம் தான் அவங்க வந்து சொல்லியிருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த S-400 சிஸ்டம் வந்து தாமதம் ஆயிடுச்சு, இல்லை இவங்க இந்த உறவில் ஏற்பட்ட மாற்றம்னால இந்த ஒரு விஷயங்கள் அப்படின்ற எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்குமே இடம் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு அமெரிக்கா ஒரு பெரிய லெவலில் இந்தியாவுக்கு உதவுறாங்க அப்படின்னா, அவங்க அந்த உதவி வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து எல்லா நாடுகளுமே, அமெரிக்கான எல்லா நாடுகளுமே சுயநலமாக தான் வந்து செயல்பட போகிறாங்க இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை பொறுத்தளவு. அப்படி இருக்கும்போது இந்த அமெரிக்கா நேட்டோ நாடுகளோட எப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டாங்களோ, இந்தோ பசிபிக் நாடுகளோட இந்தியாவும் சேர்த்து ஏதாவது ஒரு ஒப்பந்தங்கள் போட்டாங்க அப்படின்னா, அப்போ வேணா நம்ம சுதந்திரமாக ஒரு சில விஷயங்களில் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இதெல்லாமே வந்து இந்தியாவை பொறுத்தளவு இவ்வளோ தெளிவான ஒரு பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இதெல்லாமே யோசிச்சு வச்சுட்டு தான் இந்தியா அதாவது அமெரிக்காவோட செயல்படலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தளவு லேட்டாக தான் உணர்ந்திருக்காங்க, இந்தியா வந்து டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டு, ஸோ அவங்கள வந்து பயன்படுத்தி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு லேட்டாக உணர்ந்தனால தான் இப்போ வந்து ஃபுல் புஷ் பண்ணுறாங்க. ஏன்னா சமீபத்தில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்தோம், அவங்களோட டிஃபென்ஸ் 2019 கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு 6-7 மடங்கு அதிகமான ஒரு ஆயுதங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் மற்ற இடத்துல அவங்களுக்கு அடி வாங்கினதுனால இந்தியா கிட்ட அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாலிசி ப்ரொசீஜர் போடணும் அப்படின்னு நினச்சேன்னா, இந்தியா மேபி இந்த கழுவுற மீனில் நழுவுற மீனாக ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தோணுது. ஸோ இதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நினச்ச விஷயம். ஸோ S-400 பொறுத்தளவு 2021 எண்டுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது அப்படின்ற தெளிவுபடுத்திட்டாங்க. ஆனால் S-400 சீனாவுக்கு எதிராக பயன்படுத்த முடியுமா இல்லை பயன்படுத்தலாமா அப்படின்ற கேள்விகளுக்கு வந்து அது பதில் வந்து இன்னும் வரலை. ஏன்னா S-400 மிசைல் சிஸ்டமில் ஒரு சில தொழில்நுட்பங்கள் சம்பந்தமான பார்ட்ஸ்லாம் வந்து சீனாவிலேருந்து மேட் பண்ணி தான் ரஷ்யாவுக்கு போயிருக்கு அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. ஸோ அதனால் S-400 மேபி பாகிஸ்தானுக்கு பயன்படுத்திட்டு வேணும்னா சீனாவுக்கு வந்து ஏர்ஃபோர்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் கூட இருக்கலாம். ஸோ இதுவும் நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம். இது தொடர்ச்சியாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்களோ இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கூடுதலாக தெரியும், நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கீழே எப்பொழுதும் போல கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தனா, இந்த மாதிரி கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் எனக்கு டைரெக்டாக மெசேஜ் அனுப்புங்க. நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி கூட சொல்லலாம், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. பி இந்தியன், பை இந்தியன்.